வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹாட் மில்க் மார்பிள் கேக் ரொம்ப சாஃப்டா ரொம்ப டேஸ்டான சாக்லேட் அண்ட் வெனிலா ஃப்ளேவர் உள்ள கேக் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். யூ ஆல் டு பெர்ஃபெக்ட் பிளேட் சேனல். இது செய்யறதுக்கு நான் முட்டையை ஒரு மிக்சர்ல சேர்த்துக்கோங்க. கூடவே 1¼ கப் கிட்ட சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 2 கப் கிட்ட நீங்க சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க, ஃப்ளேவர்லெஸ் ஆயில். அதையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளெண்ட் பண்ண மிக்சரை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் 2 கப் கிட்ட மைதா எடுத்திருக்கேன், அது ஒரு சலடை யூஸ் பண்ணி சலிச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதையும் மைதா கூட சேர்த்து சலிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துருக்க மாவை மீதே இருக்கிற அந்த மிக்சர் கூட ஒரு ஸ்பேட்டில் யூஸ் பண்ணி உள்ளே நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை தனியாக மாற்றி வச்சிடலாம். இதில் சேர்க்கறதுக்கு 1½ கப் கிட்ட நல்ல சூடான பால் எடுத்துக்கோங்க. கூடவே 6 டேபிள் ஸ்பூன் பட்டர். இந்த பட்டரை பாலில் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க. பால் நல்லா கொதிக்க கொதிக்க சூடாக இருந்தால் தான் அந்த கேக்கில் அந்த சாஃப்ட் டெக்ஸ்சர் வரும். அதனால் கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வர வரைக்கும் இதை எடுத்துருங்க. இதுக்கப்புறம் இந்த பாலை அப்படியே அந்த கேக் பேட்டரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாமே கலந்து வந்ததுக்கப்புறம் கேக் பேட்டர் ரொம்ப சாஃப்டான டெக்ஸ்சருக்கு ரெடியாகி வரும். இந்த மாதிரி இதில் 2 டீஸ்பூன் கிட்ட வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம கேக்குக்கு செய்கிற அந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது ரெண்டு பாதியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு கேக்கோட மாவு வந்து வெனிலா ஃப்ளேவர்க்காண்டி இன்னொரு பவுலில் இன்னொரு கேக்கோட மாவில் நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்துக்க போகிறோம். அது சாக்லேட் ஃப்ளேவர்க்காண்டி. இதில் 1/4 கப் கிட்ட கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன், அதை சலிச்சு அந்த இன்னொரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம சாக்லேட் கேக்கோட பேட்டர் இப்போ ரெடி ஆயிரும். இப்போ கேக் டின்ல செய்கிறதுக்கு வெனிலாவும் சாக்லேட் கேக் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு ரெக்டாங்குலர் டின்னை நல்லா எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. கீழே பட்டர் பேப்பர் வச்சு லைன் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம கேக் பேட்டர் சேர்த்துக்க போகிறோம். ஒரு கரண்டி எடுத்து 1 ஸ்கூப் கேக் பேட்டர் வெனிலா சேர்த்துட்டு அதுக்கு மேலே சாக்லேட் சேர்த்துக்கோங்க. திருப்பி வெனிலா, அதுக்கு மேலே சாக்லேட். இப்படி மாறி மாறி ஃபுல் கேக் பேட்டரையுமே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கப்புறம் இதை 2 தடவை டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி ஏர் பபுள்ஸ் இல்லாமல் கிடைக்கும். அவன் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 60 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சுவையான மார்பிள் கேக் ரெடி ஆயிடுச்சு. பேக் ஆனதுக்கப்புறம் ஸ்கியூவர் இல்லைன்னா டூத்பிக் இன்சர்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, உள்ள வரைக்கும் பர்ஃபெக்டாக பேக் ஆயிருக்கான்னு. ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டுட்டு பட்டர் பேப்பரையும் எடுத்து விட்டுட்டு இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் இதை பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம சுவையான ரொம்ப சாஃப்டான ஹாட் மில்க் மார்பிள் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 2 ஃப்ளேவர் யூஸ் பண்ணியிருக்கனால ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரொம்ப ரொம்ப டேஸ்டான வாயில் கரையிற கேக்கை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.